வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இளமையை மீட்டு தரும் அவகடா பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட்டுங்கிறது வந்து சேரும். அவகடா பழம் சரும ஆரோக்கியத்திற்கும் அழகிற்கும் சிறந்தது. இயற்கையிலே சருமத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றுகிறது. இந்த பழத்தில் உயர்தர வைட்டமின் ஏ உள்ளது. சருமத்தில் இறந்த செல்களை போக்குகிறது. மேலும் இதில் உள்ள அமினோ அமிலங்கள் சருமத்தினை ஆரோக்கியமாக மாற்றுகிறது. அவகடா பழத்தில் வைட்டமின் இ அதிகம் அடங்கியுள்ளது. இது சரும பாதுகாப்பிற்கு ஏற்றது. வறண்ட சருமத்தை மென்மையாக்குவதில் அவகடா எண்ணெய் முக்கிய பங்காற்றுகிறது. அவகடா பேக் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக செயல்படுகிறது. இது பாதிக்கப்பட்ட சரும செல்களை புதுப்பித்து இளமையை மீட்டெடுக்க பெரிதும் உதவியாக இருக்கிறது. இந்த பழம் சாப்பிடுவதால் முக சுருக்கத்தினால் வயதான தோற்றம் ஏற்படும். அதிகமாக மேக்கப் ரசாயனங்கள் அடங்கிய அழகு சாதனங்களை பயன்படுத்துவதால் முகச்சுருக்கம் ஏற்படும். இதனை இயற்கையான வழியில் போக்குவதற்கு அவகடா பழம் ரொம்பவும் உதவியாக இருக்குது. அதிலும் ஃபேஷியல் மாஸ்க் போல முகத்தில் போட்டு 20 நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவினால் சருமத்தில் தங்கியுள்ள எண்ணற்ற நச்சு பொருட்களை வெளியேற்றுகிறது. அவகடா பழத்துடன் ஒரு வாழைப்பழம் மற்றும் பப்பாளி பழம் சேர்த்து நன்றாக கூழ் போல பிசைந்து முகம் கழுத்து மற்றும் வறண்ட சருமத்தில் தடவி நன்றாக காய்ந்ததும் வெதுவெதுப்பான நீரில் கழுவி வந்தால் சருமத்தில் உள்ள தழும்புகள் மற்றும் வடு போன்றவைகள் சரி செய்து வறண்ட சருமம் பளபளப்பாக மாறும். மேலும் இந்த பழத்தின் எண்ணெயை சிறு துளிகள் எடுத்து சருமத்தில் மென்மையாக பூசி மசாஜ் செய்வதோடு சிறிது நேரம் ஊற வைத்து கழுவ சருமம் பளபளப்பாகும். இதுபோல் நல்ல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.